ஓகே இப்போ வந்து இதில் வந்து சவுண்டு ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் வந்து சில சவுண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணிட்டு சில சவுண்ட்ஸ் இங்கே இருக்குது அதை எடுத்துக்கிறேன். அப்போது ஓகே மியூசிக் சவுண்ட் ஓகே சில மியூசிக்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே சரி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மியூசிக்ஸ் வந்து இப்போது ஒரே மியூசிக் இல்லாமல் மல்டிபிள் மியூசிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மியூசிக்ஸை ஓகே இது நிறைய டைம் காப்பி ஆகிடுச்சு, எல்லாமே ஒட்டுக்காக வந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணங்காட்டி கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ஓகே இப்போது என்ன ஆகுதுன்னா இப்போது எடுத்தோடனே சவுண்ட் அதிகமாக வருது. நம்ம என்ன பண்ணணும், சவுண்டு வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சவுண்டு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு வீடியோ எஃபெக்டில் போயிட்டு ஆடியோ ட்ரான்சாக்ஷனில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஃபேடு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போஷனல் ஃபேடு, கான்ஸ்டன்ட் பவர், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கெயின் அந்த மாதிரி. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இதை கொண்டு போய் ஸ்டார்டிங்கில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னென்னு ஓகே இது வந்து எந்த சேஞ்சஸும் பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஃபேடு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எண்டிலையும் வச்சுக்கலாம். எடுத்தோன்னே ஸ்டார்டிங் சவுண்ட் வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஓகே அதே மாதிரி முடிக்கும்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், முடியும் போது ஒரு டைமிங் முடிகிற மாதிரி தெரியும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ஃபேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், முடிக்கும்போது அந்த மாதிரி முடிக்கலாம். இப்போ 2 இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இன்னொரு ஆடியோ நான் போடுறேன். ஸோ இந்த ஆடியோவை நான் எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ஆடியோவும் நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். தென் இதை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கும் இடையில ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஓகே அது லைட்டாக முடிஞ்சு இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இதை போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் முன்னாடினா இது வந்து லைட்டாக ஃபேட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணிடுறோம், இதை முடிக்கும்போது இது ஆட் ஆகிரும். இப்போ பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து இதை இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும்னா ஆடிஷனில் தான் நம்ம பண்ணணும், இல்லைன்னா சவுண்ட் எடிட்டிங் டூவில் ஒன்று பண்ணோம். பட் இது இங்கே நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ண முடியும். பட் அங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே ரைட், அதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே ஸோ இதே வந்து கான்ஸ்டன்ட் பவர் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ அது ஆக்சுவலாக வந்து அதே இதை வந்து இந்த ஆடியோ ட்ராக்கை வந்து என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா அது ஒரு லைட்டாக ஒரு ஃபேட் தான் ஆகும். ஓகே ரைட், ஸோ இப்போது இந்த 2 ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ராக் ஒன்று வச்சுருக்கேன், ஒன்று வந்து வாய்ஸ் ட்ராக் இருக்குது, இன்னொன்று வந்து ஆடியோ ட்ராக் இருக்குது. இப்போ 2 ட்ராக்கை வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு ட்ராக் வந்து சவுண்ட் அதிகமாகவும் இன்னொரு ட்ராக் வந்து சவுண்டு கம்மியாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் ஆடியோ மிக்சரில் போயிட்டோம் அப்படின்னா இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் ஆக்சுவலாக ஆடியோ ட்ராக் இருக்கும். இது வந்து ஓவராலாக வந்து எவ்வளோ சவுண்டு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அந்த சவுண்டு வந்து இங்கே ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ப்ளே ஆகும். ஸோ ஆரஞ்சிலேருந்து நம்ம ரெட் போகும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து அந்த ஆக்சுவலாக வந்து அதோடய ஆடியோ குவாலிட்டி வந்து மாறும். சில ஸ்பீக்கரில் என்ன ஆகுனா கருன்னு சவுண்டு கேட்கும். ஓகே நம்ம என்ன பண்ணோம், இப்போ எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இது வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இது வந்து லைட்டாகவும் கேட்கணும். இப்போ என்ன பண்ணால் நான் மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் வால்யூம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ எவ்வளோ கம்மி பண்ணமோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆடியோ ஒன்னோட ட்ராக்கை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். ஓகே இப்போ இது சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கோட செகண்ட் ட்ராக் வந்து அதிகமாக கேட்கும். பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ராக் வந்து கம்மியா கேக்குது நல்லா கேக்குது ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து ஆடியோ ட்ராக் கம்மி இங்க அதோட டிஸ்ப்ளே காமிக்கும் இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் இது ஃபுல்லாவே சவுண்ட் கம்மி பண்ணிட்டோம் இப்போ இதே வந்து நம்ம ஒரு தனித்தனியா இருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பிட் இருக்கு இத ஆல்ட் பிரஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேஷன் பண்றேன் ஓகே காப்பி இங்க கொண்டு வந்துட்டு பேஸ்ட் சோ ஓகே இதுக்கு வந்து நம்ம தனியா கம்மி பண்ணோம் இப்போ இது பாத்தீங்கன்னா ஓவர் ஆலா தான் கம்மி ஆகும் சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா FX இருக்கு FX ல போய்ட்டு ஆடியோ வால்யூம் னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஓகே நீங்க இப்போ இங்க வால்யூம் டைப் பண்ணீங்கன்னா வந்துரும் ஓகே வால்யூம் டைப் பண்ணிட்டு அந்த வால்யூமை கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணிட்டு இப்போ FX ல நீங்க போனீங்க அப்படினா இங்க இதோட வால்யூம் மட்டும் நாம கம்மி பண்றோம் இப்போ என்ன பண்றேன் இதோட வால்யூம் மட்டும் கம்மி பண்றேன் இங்க பாருங்க இதில இருந்து ப்ளே பண்றோம் அடுத்ததோட வால்யூம் சுத்தமா கம்மியாச்சு சோ நாம இன்கிரீஸ் பண்ணனும்னா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இன்கிரீஸ் பண்றேன் ஓகே அவ்வளவுதான் 6 வரைக்கும் தான் இன்கிரீஸ் பண்ணிக்க மறுபடியும் இப்போ என்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன் இன்னொரு பேஸ்ட் பண்றேன் இன்னொரு டூப்ளிகேஷன் சோ இதோட இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஆடியோ ட்ராக் வந்து சவுண்ட் அதிகமா இருக்கு இதல பாத்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கு சோ வால்யூமை அந்த சின்ன சின்னதா நம்ம வந்து கட் பண்ணி பண்ணிக்கலாம் பட் நீங்க எக்ஸாக்ட்டா வந்து ஒரே ட்ராக்குக்குள்ள வந்து ஒரு இடத்துல மட்டும் வால்யூம் கம்மி பண்ணனும் அப்படி கம்மி பண்ணனும்னா நம்ம கண்டிப்பா வந்து சவுண்ட் எடிட்டிங் டூல்ல தான் போய் பண்ணனும் இதல பண்ண முடியாது சோ இதல வந்து நம்ம ஒவ்வொரு தனித்தனி ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து வால்யூம் சேனல் வைஸ் நம்ம கம்மி பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன் எந்த சேனல் அதாவது லெஃப்ட் சைடு ஹியரிங்ல இருக்கிற ஸ்பீக்கர் கம்மி பண்ணனுமா இல்ல ரைட் சைடுல பண்ணனுமா அப்படிங்கறதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே பேஸ் கொடுத்துட்டோம் அப்படினா பேஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கும் சரிங்களா சோ இப்போ நான் லெஃப்ட் சைடுல கம்மி பண்றேன் அப்படினா ரைட் சைடுல மட்டும் அதிகமா கேக்கும் லெஃப்ட் சைடுல வந்து கம்மியா கேக்கும் ஓகே ரைட் சோ இது வந்து நான் இப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இங்க போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது வந்து நான் எடுத்து விட்டுறேன் இதே வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ்ல நம்ம போனா அப்படினா பேலன்சிங் இப்போ வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ் இல்லாம கர்ற ஒரு மாதிரி கேக்குது அப்படினா அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே சோ டீநாய்சர் வந்து டிட்யூஸ் பண்ணனும் சிலது வந்து நம்ம பேசும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிப்போம் அது வந்து வாய்ஸ் அதிகமா நாய்ஸ் இருக்கும் சோ அதை எப்படி ரெடியூஸ் பண்றது இப்ப பாருங்க நான் actually வேற ஒரு வீடியோ எடுத்துக்கறேன் ஃபுட்டேஜ் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எடுத்துக்கறேன் நான் என்ன பண்றேன் இதெல்லாம் delete பண்ணிறேன் இல்லனா புதுசா ஒரு ட்ராக்ல இத ஹைட் பண்ணிட்டு இந்த ட்ராக்ல கொண்டு வந்து நான் இங்க போட்டுக்கறேன் ஓகே இப்போ இந்த ட்ராக்கை ஹைட் பண்ணிட்டோம் இப்போ நான் ப்ளே பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லைட்டிங் மெட்டீரியல் வந்து மத்ததுக்கு அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம் நம்ம லாஸ்டா பண்ணும்போது சோ இதல என்ன ப்ராப்ளம் அப்படினா வாய்ஸோட அளவு வந்து கம்மியா இருக்கு இன்னொன்னு வந்து வாய்ஸ்ல வந்து நாய்ஸ் இருக்கு சோ இத வந்து நம்ம கம்மி பண்ணனும்னு வெச்சுக்கோங்க நம்ம எஃபெக்ட்ல போய்ட்டு நாய்ஸ் ஓகே டீநாய்சர் கொடுத்துட்டு கொண்டு வந்து டிராப் பண்ணி இதல கொண்டு வந்து டிராப் பண்ணிக்கணும் இதல பாத்தீங்க அப்படினா டீநாய்ஸ் பண்றதுக்கு இதல individual parameters னு சொல்லி இருக்கும் இதுல reduction அப்படிங்கிறதுக்கும் இதல போய்ட்டு நாம என்ன பண்ணனும் இதோட வேல்யூ வந்து கம்மி பண்ணனும் சோ நம்ம எவ்வளவு கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து கம்மியாகும் சோ இப்ப பாருங்க இத அப்ளை பண்றோம் நம்ம லாஸ்டா பண்ணும்போது போட்டோ லைட் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு இந்த எஃபெக்ட் எடுத்துட்டறேன் இல்லையா அப்ப அதோட இன்டென்சிட்டி வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்றேன் நான் என்ன பண்றேன் அப்படினா ஏரிய லைட் ஓகே சோ நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதே வந்து இதல வந்து வால்யூம் இல்ல இதுக்கு வால்யூம் வேணும் அப்படிங்கறனால நம்ம என்ன பண்ணலாம்னா வால்யூம் மட்டும் எடுத்துட்டு அத கொண்டு வந்து வால்யூம் எஃபெக்ட்டே இதல டிராப் பண்ணிக்கலாம் சோ டிராப் பண்ணிட்டு பேஸ் வேல்யூஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அதோட இன்டென்சிட்டி வந்து பட் இன்னும் நமக்கு வந்து இந்த இது வந்து மேலே வரல சோ இன்னும் நான் இன்கிரீஸ் பண்றேன் சோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம இங்க ஆடியோ ட்ராக் வந்து கம்மி பண்ணிருக்கலாம் இங்க வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க கொஞ்சம் மேல வந்திருக்கு இன்னும் மேல கொண்டு வரேன் ஓகே ஆடியோ ட்ராக் 2 ஓகே கரெக்ட்டா தான் வந்துச்சு சோ இப்போ வந்து ஆரஞ்சு கிட்ட வந்துச்சு சோ मोस्टली வந்து மேல ரீச் ஆயிச்சு ஓகே சோ இதில்லாம சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ லோவா வேணும் அப்படினா லோவா வேணும்னா லோவா ஆட் பண்ணிக்கலாம் லோ பாஸ் சோ பேஸ் வந்து கம்மி பண்ணிட்டு லோ பாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா மியூட் பண்ணனும் அப்படினா நீங்க மியூட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல மியூட் பண்ணனுமோ அந்த இடத்துக்கு நம்ம மியூட் அதாவது நீங்க வந்து ஒரு particular region மட்டும் மியூட் பண்ணனும் அப்படினா அப்படி பண்ண முடியாது ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு மியூட் போட்டு இல்ல மத்த இத வந்து மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கலாம் okay. So the affect like swap channel na channel on the swap pandrathu, okay, right, balance on the swap panikalam, okay. So idu ellame sound effect thaan. So idu onnona just neenga apply panni pathina podum, okay. Equalize பண்றது இதுவும் நம்ம வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவலைஸ் பண்ணிரும் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி ஈக்குவலா வரும் சோ அத ஈக்குவலைஸ் பண்றது சோ அதல நம்ம கஸ்டம் செட்டிங்ஸ் மாத்துறதுனால மாத்திக்கலாம் ஓகே ரைட் அதெல்லாம் வந்து இன்டிவிஜுவல் பாராமீட்டர் மாத்தணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம் சோ லோ கட் எவ்வளவு வேணும் லோ கெயின் எவ்வளவு வேணும் இந்த மாதிரிங்கிறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழ இருக்கிற Subscribe பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க நாங்க நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணப் போறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் until then bye thank you